ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கம்பு மாவில் காரம் செய்ய போகிறேன், ஸ்வீட் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு மூணு கரண்டி மாவு எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், பத்தமித்தலை கருவேப்பிலை. இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன், மிளகாய், இஞ்சி, பூண்டு. இது தட்டி இதில் போட்டுக்கலாம், இடிக்கலாம். மிளகா ஒரு நல்லா கிள்ளி போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, மிளகா, கொஞ்சம் சீரகம் கூட போட்டு இடிச்சிக்கலாம் வேணாம், உங்களுக்கு தேவை டேஸ்ட் பிடிச்சதுன்னா. இதெல்லாம் போட்டு அந்த மாவில் போட்டு உப்பு, கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு பத்து நிமிஷம் பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமே சுடலாம். இதில் வந்து வெல்லம், தேங்காய், ஏலக்காதூள் போட்டு இதையும் பிசைஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்க, கம்பு ரொட்டிக்கு கம்பு மாவு, உப்பு, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, பழுத்த காஞ்ச மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். நல்லா கலந்து கம்பு மாவு, தேங்காய் துருவல், வெல்லம், ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ஸ்வீட்டுக்கு இனிப்பு கம்பு அடை, ரொட்டி இன்னும் நாங்கள் பிசைஞ்சு வச்சுக்கிடுங்க. இதையும் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம், அப்புறம் செய்யலாம். இப்போ மழை வர மாதிரி இருக்குங்க, தோட்டத்திலே தாங்க செய்கிறேன். இப்போது கொஞ்சம் முருங்கை தலை இருந்துச்சு, பறிச்சுட்டு வந்துருக்கிறேன். இதில் முருங்கை தலையும் போட்டு பிசைஞ்சிக்கிறேன். தோசைக்கல்ல இந்த மாதிரி வெங்காயம் போட்டு தொடச்சிக்கலாம். தட்டுற மாவு வச்சு, கல்லுலேயே வச்சு தட்டுங்க, அப்புறம் தட்ட முடியும். மாவு இலக்கணா இருக்குதா, அதனால் போது எண்ணெய் ஊற்றிக்கலாம், சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, முருங்கீரைலாம் போட்டிருக்கோம். சாயந்தரமாக ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வரதுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தாலும் சூடாக சுட்டு கொடுங்க, நல்லது பிள்ளைங்களுக்கு. அயன் நிறைய இருக்கு இதில். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, சக்தியானது. இப்போ எண்ணெய் இருக்குது, தாராளமாக ஒருத்தர் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம்லாம் வேகணும் இல்லை, வெங்காயம், கீரைலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. கம்பு ரொட்டி அழகாக இருக்கு இல்லைங்களா, பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் பார்க்குறேன். சூப்பராக டேஸ்ட்டாக செமையாக இருக்கு. ஆமாம், நீ கொஞ்சம் சாப்பிட்றேன், சாப்பிட்ற எப்படி இருக்கு சொல்லு. உப்பு கொஞ்சம் மிச்சமாக மேத்தல கரெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்கும். குழந்தைக்கு செஞ்சு கொடுக்க ரொம்ப ஹெல்த்தியானது. சூப்பராக ரொட்டி ரெடி ஆகிடுச்சு, மூணாவது ரொட்டி இது. ஸ்வீட் ரொட்டிங்க, கம்பு, இனிப்பு ரொட்டி. தண்ணி தொட்டு தான் நான் இப்படி தண்ணி தொட்டு 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 தட்டணும். இதுக்கு நெய் விட்டு சுட்டுக்கலாம், நல்லா நெய் வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் ஊற்றி சுடுங்க. இந்த வெண்ணெய் எடுத்து வரையாடாமல் வெண்ணெய் போடுக்கலாம், இருக்கும் போடுப்பா. போதும் 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 வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றிருக்குறோம். இனிப்பு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வெள்ளம் போட்டதும் எப்படி தான் சாஃப்டாக இருக்கும். இதேமாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. தேங்க்யூ, சாப்பிட்டு பார்க்குறோம். அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். என்ன ரம்மா சாப்பிட்றேன், ஸ்வீட்டும் சூப்பராக இருக்கும்.